வளரட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நான் உங்கள் வெற்றிவேல். இந்த வீடியோ பதிவில் முடி கொட்டுவதை உடனடியாக தடுக்க இதை செய்யுங்கள் போதும். நிம்மதியாக தூங்குறவங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது, நிம்மதி இல்லாமல் தூங்குறவங்களுக்கு கண்டிப்பாக முடி கொட்டும். ரெண்டாவது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்களுக்கு யாருக்கும் முடி கொட்டாது. இந்த மனசுக்கு பிடிக்காமல் வாழ்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடி கொட்டும். இந்த ரெண்டு விஷயம்தான், இந்த ரெண்டு விஷயம் நம்ம சரி பண்ணால் கொட்டின இடத்துல முடி வளரும். நிம்மதியாக தூங்குறது அப்படின்னா, நம்ம தூங்கி இழந்த உடனே நைட்டில் பார்த்த டிவியோ இல்லை நைட்டில் பேசின விஷயங்களோ உடனே ஞாபகம் வந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் நிம்மதியாக தூங்கலைன்னு அர்த்தங்க. இந்த குழந்தைங்களாம் பாருங்கள், தூங்கி இழந்ததும் ஏதோ ஒரு மாதிரியாக அமைதியாக ஒரு மப்பு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கோம், அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கோம். அந்த மூஞ்சி பார்த்தாவே தெரியும் தூங்கி எழுந்துச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த குழந்தைகிட்டே இங்கே வா அப்படின்னா வராது. உன் பேர் என்னன்னு கேளுங்க சொல்லாது, நீங்கள் எது வேணால் கேளுங்க எதுவும் சொல்லாது. அதை பாருன்னு அமைதியாக உட்காந்துருக்கோம், அமைதியாக நின்றுட்டுருக்கோம். நம்மளாம் சொல்லுங்களேன், இரு இரு தலைவர் இப்போ தான் எழுந்துச்சிருக்காரு, கொஞ்சம் நேரம் ஆகும், பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் அதாவது உண்மையிலே நீங்கள் தூங்கியிருந்தால் மொதல் 5 நிமிஷம் நம்ம அப்படியே சும்மா தாங்க உட்காருவோம், எந்த ஞாபகமும் வராதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு தாங்க மூளையை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நிம்மதியாக தூங்குறது அப்படின்னா மூளையை ஆஃப் பண்ணுறது தாங்க நிம்மதியாக தூங்குறது. ஆனால் நம்மளே எழுந்த உடனே உடனே ஞாபகம் வந்துடுது, ஏண்டி இன்னாடி கேட்டேன் நைட்டு, என்கிட்ட இன்னாடி சொன்னேன் அப்படின்னு உடனே பொண்டாட்டி பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடறோம். இப்படி கேட்டாவே போச்சுங்க நீங்கள் ஒழுங்காக தூங்கலன்னு அர்த்தம். சரிங்க, இதில் முத வைத்தியத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முகம் நல்லா கழுவிக்கிட்டு இருட்டு ரூமில் உக்காந்து தூங்குங்க. நல்லா உக்காந்து தூங்கி சொக்கி விழுற வரைக்கும் நல்லா உக்காந்து தூங்குங்க. அதுக்கப்புறமே படுத்து தூங்க, நல்லா தூக்கம் வரும். நல்லா தூங்கினா போதுங்க முடி கொட்டாது. ரெண்டாவது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, கண்டிப்பாக உங்கள் முடி கொட்டாது, முடி நல்லா வளருங்க. ஏங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுன்னா என்ன அப்படின்ட்டு அதிக புத்தகங்கள் இருக்கும், அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, கண்டிப்பாக முடி வளரும், முடி கொட்டாது. மூன்றாவது, அமைதியாக சும்மா உட்காருங்க. ஏங்க சும்மா உட்காந்தா போதுங்க, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் சும்மா உட்காருங்க, கண்டிப்பாக முடி கொட்டாது, முடி வளருங்க. அதிக பேர்த்துக்கு சும்மா உட்காருதுன்னா என்னன்னு தெரியல, சும்மா உட்காந்துனா ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்குறது அதெல்லாம் இல்லைங்க. எந்த செயல்பாடுகளும் செய்யாமல் சும்மா உட்காரணும். அதுவே ஏதோ ஒரு பற்றி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சும்மா உட்காரது கிடையாது, எது பற்றியும் நினைக்காமல் எந்த ஒரு விஷயங்களும் மனசில் தோண்டாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜட மாதிரி உட்காந்துருக்குறது தாங்க சும்மா உட்காரது. இது மாதிரி உட்காந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உட்காந்து பழகுங்க, மனுஷன் ஃபுல்லாக நிம்மதியாகும், இந்த முடி கொட்டுறதே கொட்டாதுங்க, நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, வழுக்கை விழுந்த இடத்தில் முடி எப்படி வளர செய்வது பார்க்கலாங்களா. வழக்கம் போல் எழுதாத மைப்பெண் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா டூட் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. உங்கள் காலை மடிங்கள், உங்கள் கால் மடித்தால் மடிப்பு ரேகையின் கடைசி பகுதி ஒரு பள்ளம் வரும். இந்த இடத்தில் 21 முறை அழுத்தம் கொடுத்து தூண்டி வந்தால், ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறைக்கு மேல் தூண்டி வந்தால் முடி கொட்டுறது நின்று புதிய முடிகள் மீண்டும் முளைக்க ஆரம்பிக்கும். அடுத்து, சுத்தமான ஆமணக்கு எண்ணெயை தலையில் தடவி 10 விரல்களால் மசாஜ் செய்து வந்தால் உங்கள் முடி நன்கு வளரும். கால் முட்டி பகுதியிலையும் ஆமணக்கு எண்ணெயுடன் மசாஜ் செய்து வந்தாலும் முடி நல்லாக வளரும். ஒரு முறை நல்லா சொல்கிறேங்க, நிம்மதியாக தூங்குங்க, முடி நல்லா வளரும். பிடிச்ச மாதிரி வாழுங்க, முடி நல்லா வளரும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாச்சு சும்மா உட்காருங்க, முடி நல்லா வளரும். சில பேர்லாம் இதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு பரபரப்பாகவே இருப்பாங்க, அது மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க, முடி நல்லா வளரும். இதெல்லாமே ரெகுலராக செஞ்சாவே முடிக்கு ஆன அனைத்து வகையான ஊட்டச்சத்தும் கிடச்சிரும். இந்த ஊட்டச்சத்து கிடைச்சாவே போதுமானது, முடி இயற்கையாகவே வளர ஆரம்பிச்சிடும். முடி கொட்டிய இடத்தில் மீண்டும் வளர, மின் குறிப்பில் சொன்னது போல் எழுதாத பேனா கொண்டோ டூ ஸ்டிக்கு கொண்டோ காலை மடக்கும் வரும் மடிப்பு ரேகின் மேல் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை 21 முறை அழுத்தம் கொடுத்து வந்தால் கொட்டிய இடத்தில் கூட முடி வளரும். அதுடன் சேர்ந்து ஆமணக்கு எண்ணெயை தலையில் போட்டு நல்லா மசாஜ் செய்து வந்தால் முடி நன்றாக வளரும். மீண்டும் முக்கியமான ஒரு குறிப்பு, முடிந்த அளவு தலையில் போடும் ஷாம்பு சீக்காலது நீங்களே வீட்டில் செய்து பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன்.
இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.